அலைக்கும் மீன் ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆர் ஆல் டூயிங் குட். அகைன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டம் கிளிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விலாகாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இயல்பானவரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உடனே வந்து சேரும். வீடியோவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மத நேச்சர் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்திருந்த ஒரு சில திங்ஸ் சம்மந்தமான ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்ணிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு சில திங்ஸ் வந்து ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த பார்சல் வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடியே என்னோடய கையில் வந்து கிடச்சிட்டுது. பட் நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிட்டு. எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணியிருந்தவங்கள்ட்ட நான் என்னோடய சிச்சுவேஷனை வந்து சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க என்னெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஹேர் க்ரோத்துக்குரிய ஹெர்பல் பவுடர் அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் ஹேர் கேருக்குரிய ஒரு ஆயிலுமே அனுப்பியிருந்தாங்க. இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஹேர் வந்து நல்லாவே வளரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் முடி உதிர்வு, அதுக்கு பிறகு பொடுகு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குமனு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ஆயிலை இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே இன்னும் ஒரு பேக்கில் வந்துட்டு மிக்ஸ் ப்ரோட்டீன் பவுடர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சத்து மாவு. இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விதமான தானியங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் மெத்தட்லேயே தான் ரெடி பண்ணி அனுப்பிக்கிறாங்க. இதை வந்துட்டு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாருக்கு வேணுனாலுமே நாங்கள் வந்து சாப்பிட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒன்று. அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து வந்த ஸ்மெல் கூட ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெனு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்ததாக அவங்க சென்ட் பண்ணியிருந்தது மத நேச்சருக்குரிய ஜஃப்னா மசாலா பவுடர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃப்ளேவருமே வந்து ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இவங்களோட இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்களுமே வாங்கணும்னு சொன்னால் இவங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த சத்து மாவு வச்சு நாங்கள் ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து நிறைய விதமான டிஷ்ஷஸ் வந்து செய்து கொள்ளலாம். நார்மலாக நாங்கள் திரிப்பூசா சாப்பிடும்போது தேங்காய் சீனி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த சத்து மாவையுமே செய்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சத்துமாவு கஞ்சி, சத்துமாவு மில்க் ஷேக், அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் சத்துமாவில் பேன் கேக், பால் கொழுக்கட்டை, இது மாதிரி எது வேணாலுமே செய்து சாப்பிடலாம். ஸோ நான் வந்துட்டு ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய சத்துமாவு பால் கொழுக்கட்டை தான் செய்திருந்தேன். பட் இதோட ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். உங்கள் யாருக்காச்சும் இதோட ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய மயிலிட மகளுக்காக வேண்டி நாங்கள் ஆர்டர் பண்ணி செய்து எடுத்திருந்த நடவண்டி. இதோட சரியான தமிழ் பதம் பார்த்திங்கன்னு சொன்னால் நடைவண்டின்னு தான் சொல்லணும். பட் பேச்சு வழக்கில் வந்து நடவண்டின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இது தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் நீங்கள் வந்துட்டு 90's கிட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதோட ரிலேட்டடான ஏதாவது சரி மெமரிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்துட்டு இது ரிலேட்டடான மெமரிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு இதை பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. அதனால் இதை வந்து உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே அவேர்னஸுக்காக வேண்டி உங்கள் கூட இன்னும் ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்துட்டு கிச்சன் மேக் ஓவர் செய்கிறதுக்கு முதல்ல கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் மேக் ஓவர் செய்கிறேன். அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஓரங்களில் வந்து இருக்கிற ஊத்திகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி வெரி ஃபர்ஸ்ட் டைமாக இது மாதிரி ஒரு டைல் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இந்த டைல் க்ளீனர் வச்சு நான் இதுக்கு முதல்ல நிறைய தடவை வந்து பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்போல்லாம் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. பட் இந்த வாட்டி கிச்சன் கவுண்டர் டாப் டைலை க்ளீன் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து ஆயிடுச்சு. அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைல்ஸ் க்ளீனரை வச்சு நான் ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பட் அதில் வந்து ஊற்றின கெமிக்கல் வந்து சிங்குக்கு ஸ்ப்ரெட் ஆகி சிங்க் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுது. இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ப்ரெட் ஆகிறப்போ கூட நான் பார்த்தேன் இந்த மாதிரி சிங்கில் கரை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு பிறகு கடகடன்னு இந்த மாதிரி ஃபுல்லாக கரை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டு நான் லெமன், அப்பச்சோடா, வினிகர் எல்லாமே சேர்த்து லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். இந்த கரை மாதிரி படிஞ்சிக்கிறது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் என்ன
மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் யாருக்காவது சரி தெரிஞ்சிருந்தால் எனக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரியான இஷ்யூஸ் வந்து நடந்திருக்காது. ஜெனியூனாக சொல்லணும்னு சொன்னால் அந்த கெமிக்கலோட மிஸ்டேக் வந்து இதில் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு பை மிஸ்டேக்காக அதை வந்து சிங்க்குக்கு ஸ்ப்ரெட் ஆக விட்டதுனால வந்த இஷ்யூ தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே விடாமல் எது எதுக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக வேண்டி தான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்பியோட பர்த்டே அன்னைக்கு நைட் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸ்பெஷலான டேஸில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்றது வந்து எப்போவுமே எங்களோட வளமையாக இருந்துச்சுது. பட் அன்னைய நாள் வந்து ஒர்க் போனதுனால லஞ்சுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலாமல் போயிட்டுது. அதனால் டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நாள் டின்னருக்கு வந்து ஹபியோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் இன்வைட் பண்ணுற மாதிரியான பிளான் வந்து இருந்துச்சுது. ஸோ இதுக்காக நான் ரெசிபீஸ் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரம் நிறைய டைமுமே எடுக்காத மாதிரி ரெசிபிஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியில் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்ப பிரியாணி. இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் இடியப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் பிரியாணி செய்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ஒரு இடியப்ப பக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 கிராம் வருது. ஒரு 6 பேருக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து இது தாராளமாக போதுமாக இருக்கும். இதை வந்துட்டு ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால நிறையெல்லாம் வாங்காமல் ஒரு 2 பக்கெட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அதை சமைச்சு பார்த்ததோட டேஸ்ட் எல்லாம் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்ப வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 2 பக்கெட் மட்டும்தான் வாங்கினேன். வாங்கியிருந்த 2 பக்கெட்டில் 1 பக்கெட்டில் வந்து ஹாஃப் வரைக்குமே யூஸ் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் வந்து ஃபுல்லாக இருக்காது, இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி தான் இருக்கும். இனி இடியாப்ப பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாகும் போது பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸையுமே சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை 4-5 துண்டு ரொம்ப சேர்த்து இது எல்லாமே லைட்டாக பொறிஞ்சு வரும்போது பிரியாணிக்காக கட் பண்ணி வச்சிக்கிற 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வந்து வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகும் வர மறுபடியுமே நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியையுமே சேர்த்து தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வர வதக்கி விட்டுக்கொள்வோம். வெங்காயத்தை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கி விட்ட பிறகு நாங்கள் பிரியாணி செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே அது மாதிரி செய்து பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகின பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஜஃப்னா மசாலா பவுடரில் வந்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் மாதிரி சேர்த்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகும் வர நல்லாவே வதக்கி விட்டு கொள்ளலாம். இனி நாங்கள் பிரியாணிக்கு சேர்த்திக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிக்கிற இறைச்சியை இது கூட சேர்த்துட்டு இறைச்சி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியுமே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி இறைச்சியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விசில் வரைக்கும் வச்சாலே இறைச்சி வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி அந்த விசில் கணக்கு வந்து வச்சுக்கொள்ளுங்கள். 2 விசில் வந்த பிறகு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆக விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி அது எல்லாத்தையுமே நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இடியப்பம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிற வர விட்டுருங்க. இப்போ சேர்த்திக்கிற தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய்ப்பால் சேர்த்து கூட இந்த பிரியாணியை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து வச்சிக்கிற இடியாப்பத்தில் வந்துட்டு 1/2 அளவு வரைக்குமே சேர்த்து தான் நான் இந்த பிரியாணியை வந்து செய்து கொள்ள போகிறேன். இது ஃபுல்லாகவே சேர்த்து செய்தேன்னு சொன்னால் அந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு வேறு டிஷ்ஷஸுமே வந்து டின்னருக்காக வேண்டி செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதுமாக இருக்கும். இடியப்பம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து இடியப்பம் நல்லாவே வெந்து வந்துடும். இனி இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிக்கிற கேரட் லீக்ஸ் ரெண்டையுமே சேர்த்துட்டு இதில் இருக்கிற ஆவி எதுவுமே வெளியே போகாத மாதிரிக்கு நல்ல ஒரு டைட்டான லிட்டால் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு.
நல்லா டைட்டாக மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பிரியாணி வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாகவே குக்காக இருந்துச்சு. இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவே இருந்துச்சு. நார்மலாக கிடைக்கக்கூடிய இடியாப்பம் வச்சு இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியாப்பத்தை வந்து நாங்கள் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் தான் சேர்த்துக்கொள்ள வேணும். பட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இடியாப்பம் சேர்த்து செய்யும்போது அந்த ஒரு வேலை வந்து உங்களுக்கு மிச்சம். அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான அளவுகள் எல்லாத்தையுமே செய்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டான பிரியாணி உங்களாலையுமே குக் பண்ணிக்கொள்ள இயலும். அண்ட் இது மாதிரியான இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வச்சு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கான டைமுமே வந்து ரொம்பவும் குறைவாக தான் தேவைப்படும். ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரியான சடன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளான் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வச்சு பிரியாணி ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராகவே வரும். நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்களுமே இந்த இடியாப்பம் பிரியாணி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ ஃபைனலாக இன்னைய நாள் டின்னர் பார்ட்டிக்கு இடியாப்ப பிரியாணி, ஒயிட் சோஸ் பாஸ்டா, கூடவே சிக்கன் சவர்மா வந்து செய்திருந்தேன். சிக்கன் சவர்மாவோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருந்ததுனால இன்னைக்கு வந்துட்டு அதோட வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிக்கிற அந்த ரெசிபியை உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கொள்கிறேன், நீங்களுமே பாருங்கள். ஷவர்மா செய்கிறதுக்கு முதல்ல ஈஸ்ட்டை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்காக வேண்டி 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு இளம் சூடான தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் ஒரு இடத்துல வந்து வச்சிடலாம். இனி ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகின பிறகு ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சிக்கிற ஈஸ்ட் கலவையை வந்து இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். எப்படியுமே நாங்கள் சேர்த்திக்கிற இந்த ஈஸ்ட் மிக்ஸ் வந்து மாவை ரெடி பண்ணுறதுக்கு போதாம தான் இருக்க போகுது. அதனால் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு ஸ்டிக்கி டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இனி இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்செடுத்த பிறகு அந்த மாலை அதுக்கப்புறமா அந்த மா இருக்கிற பவுல் ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாவு வந்து டபுள் சைஸ் ஆகும் வரைக்குமே ஒரு துணியால் மூடி ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளலாம். இனி நாங்கள் ஷவர்மாக்கு தேவையான சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு 300 கிராம் அளவு சிக்கன் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ரோஸ்டட் கறி பவுடர், கூடவே தேவையான அளவு உப்பு, அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமனோட சாறு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா மேரினேட்டாக விட்டுறலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும் வரைக்குமே ஒரு ஓரமாக வச்ச பிறகு ஷவர்மாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்காக கேரட், பிப்பிங்காய், வெங்காயம், கேபேஜ், கறிக்குச்சிக்காய் இது எல்லாமே எடுத்திருந்தேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீட்டிலே இருந்ததுனால நான் வந்துட்டு வேறு எதுவுமே எடுக்காமல் இதை வச்சு தான் இன்றைக்கி ஷவர்மா செய்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வெஜிஸ் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/4 லெமனை வந்து புழிஞ்சி சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஷவர்மாக்கு நாங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பச்சையாகவே சேர்த்து கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக இது எல்லாத்தையுமே வதக்கி விட்ட பிறகு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை வந்துட்டு ஷலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். மீன்வைல் ஷவர்மாக்குரிய டோவுமே நல்லா பொங்கி டபுள் சைஸ் ஆகி வந்துருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நாங்கள் ஷவர்மாக்குரிய ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். நான் எடுத்துக்கிற இந்த அளவுக்கு வந்துட்டு 4 ஷவர்மா ப்ரெட் மாதிரி இதில் செய்து கொள்ளலாம். லாஸ்ட் டைம் நான் டின்னர் பார்ட்டிக்கு செய்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கப் மாவு எடுத்துகிட்டு 6 ப்ரெட் வந்து செய்திருந்தேன். ஷவர்மா ப்ரெட் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக தின்னாவோ ஆக திக்காவோ இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்காக இந்த மாதிரி 4 பிரிச்சுட்டு அதை வந்து ஒரு பவுல் ஷேப்பில் ஆக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு பவுலையுமே எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக மாவு தடவி விட்டுட்டு அதை வந்து விரித்து எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷவர்மாக்குரிய ப்ரெட்டை ரெடி பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்பவுமே மெலுசாக தட்டிட்டிங்கன்னு சொன்னால் அது கிறிஸ்பியாக மொறுமொறுன மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்பவும் திக்கான டோ ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உள்ளுக்கு வேகாமல் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸ் திக்னஸில் ரெடி பண்ணி எடுக்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி மிச்சம் மீக்கிற ஷவர்மா ப்ரெட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஷவர்மா ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்த கையோடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே தேவையான அளவு மயோனைஸ் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். மயோனைஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு மேலால் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இதையுமே ஒரு ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம்.
வெஜிடபிள்ஸுக்கு மேலால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரை பண்ணி வச்சிக்கிற சிக்கன் பீசஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலால் உங்களுக்கு விரும்பினா மயோனைஸ் அல்லது டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சோசியாக இருக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும், அதனால் வந்துட்டு கொஞ்சமாக மயோனைஸ் அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே ரெப் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான சிக்கன் சவர்மா ரெடி ஆகிடும். இது எல்லாத்தோடையுமே சேர்த்து இன்றைய டின்னர் பார்ட்டிக்காக வேண்டி ஒயிட் சோஸ் பாஸ்டாவுமே செய்திருந்தேன். பட் அதோட ரெசிபியுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதா இருந்தால் வீடியோட லென்த் வந்து ரொம்பவுமே பெருசாகிடும். ஸோ உங்கள் யாருக்காவது சரி ஒயிட் சோஸ் பாஸ்டா ரெசிபி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, இன்ஷால்லா இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபுட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹபி அண்ட் ஹபியோட ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வேண்டி கூப்பிட்டுருந்தேன். அவங்களுமே வந்து சாப்பிட்ருந்தாங்க. யூஸ்வலாக எங்களோட வீட்டில் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணும்போது சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறது வந்து வளமையாகவே இருந்துச்சுது. பட் இதை வந்துட்டு நைட் டைம் பண்ணுறதுனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக லெமன் மின் சேர்த்து ஒரு பிளேன் டீ ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அன்றைய நாள் டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு பேபிஸ் இல்லைன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு சொன்னதுக்குமே நிறைய பேர் வந்து நிறைய துவா கேட்டு நிறைய ஆறுதலான வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட அன்புக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. கண்டிப்பாக இன்ஷால்லா ஒரு நாள் வந்துட்டு அல்லாஹ் எனக்கான இதை வந்து அங்கீகரிப்பானு நம்பிக்கையில் நானுமே வெயிட் பண்ணிட்டிருக்கிறேன். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் காத்துட்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நடக்கும். அதுக்காக வேண்டி நானுமே வந்து துவா செய்து கொள்கிறேன். ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டிருக்கிற இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.